ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாரம்பரியமான பால் கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்பவே ஈஸியாகவும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு வந்து நல்லா வறுத்த அரிசி மாவில் செஞ்சிங்க அப்படின்னா கொழுக்கட்டை வந்து ரொம்ப ரொம்ப வாசமாக டேஸ்டியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலான அரிசி மாவில் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி வறுத்துட்டு எடுத்த அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு எல்லாம் ஒரு இடத்துல நின்றாமல் நல்லா எல்லா மாவுலையும் ஈவனாக இருக்க மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சாஸ் பேனில் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம மாவில் சேர்த்து கிளறணும். நான் 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து கொதிக்க வைக்கிறேங்க. நம்ம வறுத்த அரிசி மாவு அப்படின்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக செல்லும். வறுக்காத அரிசி மாவு அப்படின்னா தண்ணி வந்து கம்மியான அளவு தாங்க உங்களுக்கு செல்லும். நான் 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மாவு வந்து நல்லா கிளறிக்கலாம். பால்கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப ஈஸியாக எல்லாருமே ரொம்ப ஈஸியாகவே ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ மாவு வந்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இது போல் மாவு கொஞ்சம் சூடு ஆறி வந்ததுக்கப்புறமா இது போல் நம்ம கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். நீங்கள் கொழுக்கட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப பெருசைஸாக பண்ணிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. குட்டி குட்டியாக பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும், டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். உள்ளார வந்து அந்த இனிப்பெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து இது போல் குட்டி குட்டி கொழுக்கட்டைங்களாம் நிறையா செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்து 1 மூடி தேங்காய் துருவிட்டு சேர்த்துக்கோங்க. பால் எடுக்கிறதுக்காக சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறமா பால் எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்து சேர்த்து பால் எடுத்துக்கலாங்க. ஃபுல்லாக தேங்காய் துருவல்லேருந்து ஃபுல்லாக எல்லா மில்க்கும் வர மாதிரி எடுத்துக்கோங்க. தனியால் நம்ம பால் எடுத்து வைக்க தேவையில்லை. நான் 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு குட்டி பவுலில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இது வந்து லாஸ்ட்டாக நம்ம சேர்க்கறதுக்காக தேவைப்படும். அரிசி மாவு சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கொழுக்கட்டை வெந்து வந்ததுக்கப்புறமா அரிசி மாவு ஆட் பண்ணணும். அதுக்காக தான் இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா இன்னொரு பவுலில் நம்ம 1 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாங்க. வெல்லம் வந்து நல்லா துருவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெல்லத்தில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டிங்கெல்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைச்சி எடுத்தாச்சு, இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆகி வந்ததுக்கப்புறமா 1 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. பட்டை சேர்த்து சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் பால் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வெள்ளைக்கரிசல் ஆட் பண்ணிக்கலாம். இது போல் ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. அப்போ வெள்ளத்தில் இருக்க தூசி கல்லுலாம் இருந்தாலும் உங்களுக்கு ஃபில்டர் ஆயிடும். இப்போ நம்ம வெல்லமும் தேங்காய் பாலும் ஆட் பண்ணிட்டோங்க. இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டைங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இது போல் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டைங்களெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொழுக்கட்டையெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொழுக்கட்டை சேர்க்க சேர்க்க நல்லா வெந்து வரதுக்கு கரெக்டாக இருக்கும்.
இது போல் எல்லா கொழுக்கட்டைங்களையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இது போல் நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் போல் கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்து வரட்டும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பொங்கி வழிஞ்சிரும். சிம்மில் வச்சு மூடி வைங்க. இப்போ நான் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கேன். கொழுக்கட்டைங்களாம் வந்து நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க. ஒரு கொழுக்கட்டை எடுத்துகிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் வெந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ கொழுக்கட்டைங்களாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அரிசி மாவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுருங்க. அப்போ நல்ல திக்னஸ்ஸாக உங்களுக்கு வரும். பால் கொழுக்கட்டை வந்து நல்லா அரிசி மாவுலாம் வெந்து நல்லா திக்காக வரும். அப்போ தான் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டேன். பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.